हाई फ्रेंड्स எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழக அரசுல பாத்தீங்கன்னா 8 ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிரந்தரமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதற்கான ஃபுல் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் வரக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்ம Telegram குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க सो वांग नाम वीडियो को पाती पल्व मावट नीति तुम्हें पाती वेले वाई अट्ठी नाम वो मावट वारिया डीटेल पाटेट वो अंद व नाम इनकी वीडियो पाती मूं मावटान वेले वाई अम वीडियो पाकपर सो एवटन पाती शिवगंग तिरवण्णामलै तिरुच्चिरापल्लि मूं मावटान वेले वाई अम वीडियो पाकपर இந்த பதவிகளுக்கு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமாக தான் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 6/6/2021 சோ கொடுத்துற போஸ்ட் அனைத்துமே பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய நிரந்தர பணியிடம் தான் இதற்கான ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் சோ வாங்க சோ பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பாத்தீங்கன்னா 47 கரடுகள் வந்து கொடுத்திருக்காங்க சுகாதார பணியாளர் பாத்தீங்கன்னா 5 காலிடங்கள் காவலர் பாத்தீங்கன்னா 15 காலிடங்கள் துப்புரவு பணியாளர் பாத்தீங்கன்னா 8 காலிடங்கள் மசாஜ் பாத்தீங்கன்னா 16 காலிடங்கள் சம்பளம் பாத்தீங்கன்னா ரூபாய் 15,750 அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு பாத்தீங்கன்னா எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 99 கரடுகள் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து சுகாதார பணியாளர் பாத்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க தோட்டக்காரர் பாத்தீங்கன்னா 2 கரடுகள் வந்து கொடுத்திருக்காங்க காவலர் பாத்தீங்கன்னா 21 கரடுகள் வந்து கொடுத்திருக்காங்க இரவு காவலர் மற்றும் மசாஜ் பாத்தீங்கன்னா ஒரு கரடுகள் வந்து கொடுத்திருக்காங்க துப்புரவு பணியாளர் பாத்தீங்கன்னா 7 கரடுகள் வந்து கொடுத்திருக்காங்க மசாஜ் பாத்தீங்கன்னா 26 கரடுகள் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பாத்தீங்கன்னா 38 கரடுகள் வந்து கொடுத்திருக்காங்க சுகாதார பணியாளர் பாத்தீங்கன்னா 2 கரடுகள் வந்து கொடுத்திருக்காங்க காவலர் பாத்தீங்கன்னா 11 கரடுகள் வந்து கொடுத்திருக்காங்க இரவு காவலர் மற்றும் மசாஜ் பாத்தீங்கன்னா 2 கரடுகள் வந்து கொடுத்திருக்காங்க துப்புரவு பணியாளர் பாத்தீங்கன்னா 2 கரடுகள் வந்து கொடுத்திருக்காங்க மசாஜ் பாத்தீங்கன்னா 12 கரடுகள் வந்து கொடுத்திருக்காங்க சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அனைத்து பதவிகளுக்கும் பொதுவானதுதான் சோ பாத்தீங்கன்னா ரூபாய் 15,750 கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 8 ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்க வேண்டும் அதற்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் மீதமுள்ள பதவிகளுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் கொடுத்துற பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அலுவலக உதவியாளர் பதவிக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8 ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும் மீதமுள்ள பதவிகளுக்கு பாத்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்தாக வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2021 அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்ஏ எஸ்டி அண்ட் டிடபிள்யூ ஆல் கேஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா 18 முதல் 35 வயது வந்து கொடுத்திருக்கிறாங்க எம்பிசி டிசி பிசி அதுதான் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் அண்ட் பிசிஎம் பாத்தீங்கன்னா 18 முதல் 32 வயது வந்து கொடுத்திருக்காங்க அதர்ஸ் பாத்தீங்கன்னா 18 முதல் 30 வயது வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தாக பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிசி அதர்ஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நீங்க கடன் வந்து செலுத்துற மாதிரி இருக்கும் இப்ப அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க காவலர் பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கடன் வந்து செலுத்த வேண்டும் நீங்கள் எத்தனை பதவி வேணாலும் விண்ணப்பிக்கலாம் ஆனா நீங்க விண்ணப்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கும் போது தனித்தனியாக கடன் வந்து செலுத்துற மாதிரி இருக்கும் ஃபார் ஈச் போஸ்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்ஏ எஸ்டி different every person and DWF all community க்கும் பாத்தீங்கன்னா கட்டணம் எதுவுமே கிடையாது
selection வந்து எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதுக்கு அப்புறம் பிராக்டிகல் டெஸ்ட் ரீதியாக பாத்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் சோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா மூன்று மாவட்டங்களுக்கு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்றேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லா ரீட் பண்ணி பாத்துங்க வேற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதற்கான ரிப்ளை பண்றேன் சொந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 6/6/2021 தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் தி பெஸ்ட்